ஹீலர் உபயத் ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. ஏற்கனவே பழைய சாதம் அப்படின்னு ஒரு தலைப்பு பேசியிருப்பேன், அதனுடைய தொடர்ச்சி இரண்டாவது பாகம் இது. பொதுவாக பழைய சாதத்துடைய பயன்களை நாம் நிறையா விஷயங்கள் இன்றைக்கி இழந்திருக்கோம். உலக அளவையில் இது மிகப்பெரிய ஒரு மருத்துவ முறைகளை வந்து ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் மிகப்பெரிய இது ஒரு பட்டியலிடுறாங்க இதனுடைய நன்மைகளை. பட் நாம் எதெல்லாம் ஈஸியாக கிடைச்சதோ அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இன்ன வரைக்குமே நம்ம அதை அறிவும் இல்லை தெரிவும் இல்லை, அதனுடைய புரிதலும் நம்மள்ட்ட இருக்கான்றது தெரில. சிலர் ஆனால் அது வாழ்வே இல்லை, இன்றைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிலர் இருக்காங்க. இதில் பொதுவாக என்னெல்லாம் நோய்களை தடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைன் டியூமர், டைஃபாய்டு, ஆர்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ், மூல பிரச்சனை உள்ள எல்லாமே இதில் தடுக்கக்கூடிய ஒரு வழி இந்த உணவுக்கு இருக்குது. இன்னும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை பார்த்திங்கன்னா லாக்டிக் ஆசிடாக இந்த பழைய சாதம் மாறும்போது அதில் நிறைய நுண்ணீர்கள் பெருக்கும், உள் கோடான கோடி நுண்ணீர்கள் வந்து பெருக்கமடைகிறது. இது உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதாக மாற்றிக்கொள்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் பழக்க வழக்கங்களில் ஒன்று இருந்தது, நம்ம அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு போனோம்னா கூல்ட்ரிங்க்ஸை தரமாட்டோம், உடனே ஒரு மோர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மோரில் வந்து ப்ரோபயோட்டிக் இருக்குது. ப்ரோபயோட்டிக்கு என்ன பண்ணும் அந்த பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை உருவாக்கிட்டு தீமை செய்யக்கூடிய நுண்ணீர்கள் எல்லாம் அழிச்சிரும். அப்போ இவ்வளோ சிறப்பு உள்ள நம்மளுடைய உணவுகளில், அதனால தான் பழைய சாதத்தில் மோர் வெங்காயம்ன்ட்டு சேர்ப்பாங்க. பொதுவாக இப்போ வெயில் காலங்களில் அதிக வெப்பநிலையில் இருக்கும் உஷ்ணத்தை தணிப்பதற்கு நீராகாரமும், அதே உஷ்ணத்தை தணிப்பதற்கு சிறு வெங்காயத்தை சொல்லுவாங்க. ஏதாவது வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு வெங்காயம் கடிச்சிக்கிட்டோம்னா அந்த வெயிலுடைய வெப்பம் நம்ம உடம்புல வந்து உடனே தணிக்கப்படுது. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயம். நம்ம உடல்லையே இருக்கக்கூடிய அதிக நுண்ணீர்களுடைய வாழக்கூடிய இடமும் நம்மளுடைய பெருங்குடல் தான். அதனால தான் இந்த பழைய சாதத்துக்கு வந்து இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா குடல் அழற்சி நோய்களுக்கு பழைய சாதம் வந்து மிக பிறந்த ஒரு நிவாரணம், ஒரு நல்ல மருந்து அப்படின்ட்டு கூட இன்றைக்கி அதை ஆய்வில் நிரூபிக்கப்பட்டு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா கூட இன்றைக்கி நிறைய மீடியாக்களில் பார்த்துருக்கோம். பட் நாம் ஏங்க நம்மளுடைய வாழ்வியலில் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த இவ்வளோ அற்புதமான உணவு உலகளவில் அது வியாபார பொருளாக மாறிடுச்சு, நாம் ஏன் நம்ம குழந்தைக்கு கொடுத்தா சளி பிடிக்கும், நமக்கு அது நோயின்னு சொல்லிக்கிட்டோம். அந்த காலத்தில் இதை சாப்பிட்றவங்களுக்கு மேற்கத்திய நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் இல்லை, சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அதிகமான கேன்சர் இல்லை. ஸோ இன்றைக்கி ஏங்க நம்ம குடல் கேன்சரில் கூட இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. நாம் திங்கக்கூடிய அனைத்து உணவுகளுமே அடைக்கப்பட்ட உணவுகளில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த கடலில் தேக்கமடைஞ்ச அந்த பாக்டீரியாக்கள் உணவு அளிக்கிறோம். அப்போ தீமை செய்யக்கூடிய நுண்ணீர்களுடைய பெருக்கத்துக்கு உணவு கொடுத்து அதை உயிர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். நன்மை செய்யக்கூடிய நுண்ணீர்களுக்கு நாம் உணவையும் கொடுப்பதில்லை. அதனால தான் நமக்கு தீமை செய்யக்கூடிய நுண்ணீர்களுடைய பெருக்கம் ஆகிறதுனால தான் ஏதாவது ஒரு நோய்க்கு பேரை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் நம்மளை நோயாளியாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வெறும் இந்த பழைய சாதம் மட்டுமே நம்ம வாழ்வியில், இப்போ குழந்தையாக இருக்காங்க எப்படி ஃபாலோ பண்ணலான்னா, ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 7 மாதம் 8 மாதம் 6 மாதத்துக்கு பிறகு கூட ஒரு பாலாடை வந்து நீராகாரத்தை கொடுக்கலாம். நிறைய பேர் சளி பிடிக்குன்றாங்க. இதில் அதிக நல்லது செய்யக்கூடிய நுண்ணீர்கள் பெருக்கம் இருக்கிறனால தீங்கிழைக்கக்கூடிய நுண்ணீர்கள் நுரையீரலில் இருந்தால் என்ன, வயிற்றில் இருந்தால் என்ன, குடலில் இருந்தால் என்ன, வெவ்வேறு உறுப்புகளில் இருந்தாலும் அது அழிக்கப்பட்டு புதிய நுண்ணீர்கள் பெருக்கத்தை அதிகப்படுத்திக்கிறது. ஸோ இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம நோயிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு வழியும் கிடச்சிருக்கு. சரிங்க, எந்த முறையில் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொதுவாக இப்போ இருக்கிற அரிசி எல்லாமே சீக்கிரமாக நொந்து போய் அது வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அந்த உணவு மீண்டும் நமக்கு நோய் தொந்தரவுகள் அதிகப்படுத்தும். அதனால் பாரம்பரிய அரிசிகளில் நம்ம அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம அதில் பழைய சாதம் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு அதிக நுண்ணீர்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அதில் வந்து ஒரு டீஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் இந்த உணவுகளை வந்து காலை உணவில் ஒரு 10 வயசு 15 வயசுக்குன்னா ஒரு சுமால் கப் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 20 வயசு 30 வயசுனால் ஒரு உணவாகவே சாப்பிட்டுட்டு வெளியே போகலாம், இதுவும் தப்பு இல்லை. இந்த முறையெல்லாம் எடுக்கும்போது அதேமாதிரி குழந்தைங்களுக்கு 6 மாதம் குழந்தைகளேருந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம வரக்கூடிய ஒரு நோய்கள் என்ன அப்படின்னா, மூளை பிரச்சனை உள்ள மூளை காய்ச்சலாக இருக்கட்டும், இல்லை டைஃபாய்டாக இருக்கட்டும்,
இல்லை ஆர்டிசம், ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸு, எல்லாமே பிரெயின் டியூமராக இருக்கட்டும், இதெல்லாம் நிச்சயமாக நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களில் உள்ள உணவுகளை அதிகப்படுத்தும் போது தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வெளியேறிவிடும். தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அதிகமாக குடலில் தேங்கி இருந்தால் அந்த நுண்ணுயிர்கள் மீண்டும் இரத்தத்தில் கலந்து எந்த உறுப்பில் வேண்டாலும் அது தேக்கமடைஞ்சு அது நோய்களாக மாறும். அதனால தான் நீங்கள் இதை பின்னோக்கி பாருங்களேன், 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் பெரும்பாலானோர் வீட்டில் உணவுகளாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட உணவு எடுத்துக்கவங்களுக்கு அந்த காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சா, கேன்சர் இருந்துச்சா, குடல் அரைச்சி நோய் இருந்துச்சா, அதிகம் மூளை உள்ள பிரச்சனை நோய்கள் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவோ இல்லை டிபியோ நீங்கள் எடுத்துருக்கலாம் ஒரு ஆய்வில். இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய் பட்டியலுக்கும் அன்றைக்கி இருக்கிறதுடைய நோய்த்தன்மைக்கும் ஸோ குறைவு அதிகம். இன்றைக்கி நோயாகவே இருக்கும் நம்ம வீடெல்லாம், ஒரு பாருங்கள் ஒரு 1 trillion பாக்டீரியாக்கள் சொல்கிறாங்க ஒரு பழைய சாதத்துடைய நீரில் இருக்குது அப்படின்னா இவ்வளோ நுண்ணீர்கள் பெருக்கம் அடைஞ்சிருக்குன்னா அப்போ இது எல்லாமே தீமை செய்யக்கூடியதான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ இவ்வளோ நன்மை செய்யக்கூடிய ஒரு உணவை கண்டுபிடிச்சிருக்காங்களே இவர்கள் தான் மிகச்சிறந்த மருத்துவர்கள் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு பூமியில் வாழ்ந்து நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருக்கோம் அப்படின்னா அதை பற்றி நமக்கு அந்த நாணம் இல்லாத ஒரு காரணமானு தெரில, இல்லை நம்மளுடைய பயத்தின் காரணமானு தெரில. ஸோ அதனால் இப்படிப்பட்ட உணவுகளை கொடுக்கறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் நம்ம வீட்லேயும் பழக்கப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பல நோய்களை தடுக்கக்கூடிய ஒரு வழி. நாம் முன்னோர்கள் கண்டுபிடித்த இதை விட சிறந்த உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையும் இந்த உணவு வந்து ஏற்றுக்கும். ஒருத்தருக்கு வயிறில் வந்து புண்ணு இருக்குன்றாரு, கேஸ்ட்ரிக் அல்சர்ன்றாரு, அவருக்கு எதுவுமே மலச்சிக்கல் கடுமையாக இருக்குது, அதில் நார்ச்சத்து நிறையா இருக்குன்றாங்க அந்த பழைய சாதத்தில். அதேமாதிரி குடலில் அதிகமாக வெப்பசக்தி இருக்குது ஸோ கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. உடல் எப்பயுமே உஷ்ணமாகவே இருக்குது ஸோ உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. எப்பயுமே தூங்க மாட்டேறான்னு சொல்கிறாங்க, உடல் உஷ்ணத்தை அதிகம் இருந்தாலும் தூக்கமின்மை வரும் ஸோ அப்போ தூக்கத்துக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்குது. பாருங்கள் இதை வாரத்தில் 2 நாள் கடைபிடிக்கலாம், 1 நாள் கடைபிடிக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிறது மிகச்சிறந்தது. குழந்தைங்களுக்கு பொறுத்தவரையும் 1/2 டம்ளர் 1 டம்ளர் வந்து நீர் ஆகாரத்தை வந்து இடையிடையே கொடுக்குறனாலையும் தவறு கிடையாது. இந்த மாதிரி பழக்கத்துக்கு கொண்டு வரும்போது நம்மளுடைய உணவு பழக்கத்துக்கு நமக்கு வந்துடுது, அந்த உணவுடைய தன்மையை வந்து நம்ம இன்றைக்கி ஆய்வு பெரிய அளவில் நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. உடலுக்கு தீமை இல்லாத ஒரு உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய சாதம் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகளவில் ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எவ்வளோ விஷயத்தை இன்றைக்கி நிறையா பேர்த்திட்ட பேசும்போது அச்சா எங்கள் குடித்தா என் பையனுக்கு ஒத்துக்காது, இது வரைக்கும் ஒருத்தர் சொன்னார் நான் சாப்பிட்டதே இல்லைன்றார் ஒருத்தர், ரொம்ப நாளாக நான் அந்த உணவை சொட்டே ரொம்ப நாளாகுது அப்படின்றார், ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலே ஆகும் அப்படின்றார். அவருக்கு வயிறு பிரச்சனை தான் இருந்துச்சு, பழைய சாதம் கொடுத்தேன், திருப்பூர்லேருந்து வந்தார். ரொம்ப அற்புதமாக சொன்னப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு வயிறு பிரச்சனையே இல்லைன்றார். இதுதான் உண்மை, அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதனுடைய ஃபீட்பேக்கையும் நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.